ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில மருந்து வகைகளை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சாதாரண தலைவலியாக இருக்கட்டும், சளி, இருமல், இல்லை அலர்ஜி, வயிற்றுப்புண், செரிமானமின்மை, இப்படி சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளோட உடம்புல வந்து அன்றாடம் வந்து போகும். அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு விழிப்புணர்வு தான். வீட்லேயே நீங்கள் வந்து வாங்கி ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மருந்து மாத்திரைகள் ஜென்ரலாக வந்து எதது எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெடிசன் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான். பேராசிட்டமாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் எவ்வளவோ இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா டோலோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, மைக்ரோலேப் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராசிப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சிப்லா கம்பெனி. அதுபோக வந்து கால்பால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஜிஎஸ்கே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி வந்து அவங்களோட நேமில் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால்பால் இருக்கட்டும், குரோசினாக இருக்கட்டும், டோலோவாக இருக்கட்டும், பேராசிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டோலோ போராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு சேம் பேராசிட்டமால் மட்டும்தான். ஸோ இந்த பேராசிட்டமால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக கொடுப்பாங்க. அதாவது பெர் கேஜிக்கு வந்து 15 mg வந்து நாங்கள் கணக்கு பண்ணி கொடுப்போம். இந்த பேராசிட்டமால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, ஃபீவருக்கு வந்து கொடுக்கலாம், அதே மாதிரி ஹெட்ஏக்கு யூஸ் பண்ணலாம், மைல்டு பெயினுக்கு யூஸ் பண்ணலாம், தசப்பிடிப்புக்கு வந்து கண்டிப்பாக கேட்காது. இது மைல்டு பெயினுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், உடம்பொழியாக இருக்கட்டும் எல்லாமே. மெயினாக வந்து ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின், இதுக்கு தான் வந்து இந்த பேராசிட்டமால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேராசிட்டமால் வந்து நார்மலாக வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அடல்ட் வந்து 500 mg போடலாம், 650 போடலாம். 500 mg போதுமானது. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட வெயிட்டை பொறுத்து ஒரு கிலோவுக்கு 15 mg கணக்கு பண்ணி, அவங்களோட 15 கிலோனா 15 × 15 கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டோசேஜ் கொடுக்கணும். ஸோ பேராசிட்டமால் பற்றியும் இப்போ உங்களுக்கு நல்லா முழுமையாக தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டோலோ பேராசிட்டமால் ரெண்டு வேற வேறுனு சொல்லி நினைக்கிறாங்க. டோலோன்றது ஒரு பிராண்ட் நேம், பேராசிட்டமால்ன்றது ஒரு கெமிக்கல் நேம். இந்த பேரா அந்த டோலோலையுமே உள்ளே பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான் கண்டென்ட் இருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அமாக்சிசிலின் 500 mg, 250 mg அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது, 125 mg இருக்குது, இதில் சிரப் டைப்பில் இருக்குது. இந்த அமாக்சிலின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் வந்து நார்மலாக வந்து நம்மளாகவே ஓரலாக எடுக்கக்கூடாது, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோட அட்வைசபிளாக தான் இதை எடுக்கணும். அப்படி டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த அமாக்சிலின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இதை நீங்கள் வந்து சாப்பிடலாம் தாராளமாக. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாக்டீரியா வளர்றதை வந்து தடுத்து அது மூலயமா நம்மளுடைய உடலை வந்து காக்க உதவுது. இது வந்து சளியாக இருக்கட்டும், சளி இருந்தாலும் இது போடலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், இன்ஃபெக்ஷனுக்கு போடலாம். நாள்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்கனாலும் இந்த டேப்லெட்டை போடலாம். இது என்னோடய ஜென்ரல் யூஸு. சளிக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து ஒரு புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆகி அது ஆறாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கலாம். எதுவும் இன்ஃபெக்ஷன் உங்கள் பாடியில் ஏதாவது இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எது வந்தாலும் இந்த டேப்லெட்டை ஜென்ரலாக எடுக்கலாம். ஆனால் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் எடுக்கணும், ஓரலாக வாங்கி சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஃப்டால் ஸ்பாஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட். இந்த மெஃப்டால் ஸ்பாஸில் பார்த்தீங்கன்னா மெஃபானமிக் ஆசிட் வித் டைசைக்ளோமின் அப்படின்னு ஒரு ரெண்டு மெடிசன் ஆடாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுவும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு வலிக்கும் நல்லா கேட்கும், ஃபீவருக்கும் நல்லா கேட்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டொமக் பெயினுக்கு நல்லா கேட்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த பீரியட் ஸ்டேஜில் வந்து அடிவேறு ரொம்ப வலிக்குதுன்றாங்கள அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெயினாக வந்து இது பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட், அதாவது பீரியட் ஸ்டேஜில் வரக்கூடிய பெயினுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மெஃப்டால் ஸ்பாஸ் ப்ளூ கிராஸ் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்ரிசின். செட்ரிசின் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பொடி மாத்திரை, நீளமான மாத்திரைன்னு சொல்லி நீங்கள் மெடிக்கலில் கேட்டே வாங்குவீங்க. இந்த செட்ரிசின் பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜி மெடிசின். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் நோஸாக இருக்கட்டும், தும்மல், அதாவது கண்டினியூவாக தும்மலை வந்தாலும் போடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி, உடம்புல ஏதாவது வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது, அலர்ஜி அதாவது தடுப்பு தடுப்பாக வருது, அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த செட்ரிசின் போடலாம். இந்த செட்ரிசின் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் எடுக்கிறது நல்லது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் செடேட்டிவ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் பவர் கிடையாது. இதனுடைய யூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கின் அலர்ஜி, ரெட்னஸ், இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, யாருக்காவது ஒரு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அந்த இடத்துல அவங்களுக்கு அரிப்பு அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், சுருகிற மாதிரி இருக்கும், அவங்க வந்து இந்த டேப்லெட் எடுக்கும்போது அந்த அரிப்புன்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். ரெண்டாவது ரன்னிங் நோஸ் தடுமை உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிகாசோல்ஸ், அதாவது பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டு. இது கேப்சூல் ஃபார்மில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக விட்டமின் டெபிசியன்சி உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம், சத்து குறைபாடு உள்ளவங்க மட்டும் எடுத்தால் போதுமானது, நார்மலான பெர்சன் இதை எடுக்க தேவையில்லை. இதில் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் சேர்ந்துருக்கும். இதிலே பிகாசோல்ஸ் இஜெட் அப்படின்னு ஒன்று வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும். இது ஜென்ரலாக வந்து வயசானவங்க எல்லாருமே எடுக்கலாம், 35-40 ஏஜுக்கு உள்ளவங்க ரெகுலராகவே எடுக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இது நார்மலாக ஒரு விட்டமின் டேப்லெட், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டெபிசியன்சி உள்ளவங்க எடுத்துக்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா பேண்டோசெக் டிஎஸ்ஆர், பேண்டோசெக் இருக்கு, பேண்டோசிட் இருக்கு, பேண்ட் டாப் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட் வந்து இதுல நிறைய வரும். நீங்க வந்து இதை எப்படி எதுக்காக இது யூஸ் பண்ணலாம்னா, இது வந்து அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க வயித்துல எக்ஸசிவா வந்து ஜூஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது பிபி புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும், வயித்துல ஏதோ கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து வயித்துல வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் சுரக்கக்கூடிய அந்த நீரானது பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கும். அது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே நெஞ்சு வழியா மேலே ஏறி அப்படியே இந்த நெஞ்சு உள்ள எரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கிறது மூலியமா அதை வந்து முழுமையாக குறைச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வயித்துல உள்ள புண்ணு இருந்தாலும் ஆரம்பிக்கும், செரிமானம் ஆகாமல் இருந்தாலும் செரிமானமாக்கும். இதுதான் என்னுடைய மெயினானது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் ஒர்க் பண்ணக்கூடியது இது இந்த மெடிசின். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டபிரசோல், எசோமிபிரசோல், ரேபிபிரசோல், ஒமிபிரசோல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் நேமில் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட், சேம் யூஸ்க்கு தான் பண்ணுறாங்க. எல்லாமே அல்சரு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஸ்டொமக் லைனில் வரக்கூடிய புண்ணு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து வெறுவயத்தில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, மார்னிங் அண்ட் நைட் வந்து வெறுவயத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோடால் பி, அதாவது பார்த்தீங்கன்னா அசிக்லோஃபினாக்கும் பேராசிட்டமாலும் சேர்ந்தது. ஆல்ரெடி நான் வந்து பாரஸ்டமால் பார்த்துருப்போம், இதுலேயும் பேரஸ்டமால் இருக்கும், ப்ளஸ் அசிக்லோஃபினாக் அப்படின்ற கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் இதில் இருக்கும், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். இது வந்து ஸ்டீராய்டு கிடையாது, நான் ஸ்டீராய்டு. ஸோ இது மூலியமாக வந்து நமக்கு வந்து கிட்னிக்கோ லிவருக்கோ எந்த ஒரு பக்கவளையும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது, பெயின் வந்து ரொம்ப ஓவராக இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி பெயின், ஃபுல் பாடி பெயின் இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவருக்கு எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இது வந்து பெயின் கில்லர். ஒருவேளை வந்து உங்களுக்கு பல்வழியாக இருக்கட்டும், கையால் வலி, மூட்டு வலி, ஜாயின் பெயின், முதுகு வலி, கழுத்து வலி எதுனாலும் இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் நைட்டு ரெண்டு வேளை, காலையில் அண்டு நைட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, ஒரு 2-3 days எடுத்தால் போதுமானது. அதுக்கடுத்து தேவைன்னா நீங்கள் வந்து டாக்டரை கண்டிப்பாக பார்த்துதான் எடுக்கணும், ஓரளவு நீங்களாவே எடுத்துக்காதீங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு டேப்லெட் இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னா நிசிப்ளஸ். நிசிப்ளஸ் வந்து சிப்லா கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிமுசுலைடு வித் பேரஸ்டமால், மொதல் வந்து பார்த்தது அசிக்லோஃபினாக் வித் பேரஸ்டமால், இது வந்து நிமுசுலைடு வித் பேரஸ்டமால். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா NSAID அப்படின்ற ஒரு குரூப்பில் வரக்கூடியது, அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கில் வரக்கூடிய ஒரு மெடிசின் தான். இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து இது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, இப்பயுமே ஒரு சில கண்ட்ரியில் வந்து பேனில் தான் இருக்கு, ஆனால் இந்தியாவில் பேன் ஆகி இப்போ திரும்ப எடுத்துட்டாங்க. என்னன்னா 14 ஏஜுக்கு கீழே உள்ளவங்களும் 65 ஏஜுக்கு மேலே உள்ளவங்களும் இந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னா கிட்னியில் வந்து சிவியராக ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 14க்கு கீழே 60க்கு மேலே வந்து இந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வலிக்கும் கேட்கும், கையால் வலி, உடம்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, பல்லு வலி எல்லா வலிக்கும் கேட்கும். காய்ச்சல் முத கொண்டு போட்டுக்கலாம். இதை வந்து இதான் இதனுடைய யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமிஸ், ஒமிபிரசோல். ஒமிபிரசோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கு கீழே ஒன்று இருக்கு, ரானிட்டிடின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஸ்டார்டிங்கில் வந்து ரேட்டு கம்மியானது, 1-1.5 ரூபா தான் ஒரு மாத்திரை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேன்டாக், ரானிட்டின், ஜிண்டாக், ஆர்லாக் அந்த மாதிரி 150 mg, 300 mg அப்படின்னு வந்து அவைலபிலிட்டியில் இருக்கு. அசிலாக் அப்படின்னு ஒரு பிராண்டு வேற இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணுக்கு சாப்பிட்றதா, நெஞ்சு எரிச்சல், செரிமானமின்மை, வாமிட் வர மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தாப்புல இதே லைனில் வர தான் அந்த ஒமிஸ், ஒமிபிரசோல். இந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன், வயிறில் வந்து உப்புசமாகிறது, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, நெஞ்சு எரியிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏப்பம் வர மாதிரி இருக்குது, புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஒமிபிரசோல் போடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ரூபா தான் ஒரு மாத்திரை. மார்னிங் அண்ட் நைட் 5 டேஸ் வெறுவயத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட மெடிசினை வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக சொல்லலை. இந்த மெடிசின் எல்லாமே நீங்கள் பிரிஸ்கிரிப்ஷனோட சாப்பிடுங்க, இதை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். இது ஒன்று மேலும் பல வீடியோக்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.